விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட வேளவனுக்கு வாங்க. வேளவன்ல மட்டும்தான் குறைந்த விலை நிறைந்த தரம். வேளவனுக்கு வந்தா உங்க பணம் மிச்சம், மனசு மெச்சும். சக்கரவர்த்தி நேர்ல வந்து ரஜினி சார் போய் மீட் பண்ணிருந்திருக்காங்க. அவங்களுடைய கிரீட்டிங்ஸ் ரஜினி சார் கிட்ட தெரிவிச்சு அதுக்கப்புறமா அவரு கூட நின்னு போட்டோஸ் எல்லாமே ஷேர் பண்ணிருக்காங்க. அந்த தருணத்தை தங்களோட லைஃப் டைம்ல என்னைக்குமே மறக்க மாட்டோம் அப்படின்னு வானோன்னு ஒண்ணு இருந்தா அதுல ஸ்டார்ஸ் பார்க்க முடியும். அதே மாதிரிதான் சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருமே நம்ம இண்டஸ்ட்ரிக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய அசெட் அப்படிங்கிற மாதிரி தான் ஷேர் பண்ணிருந்தாரு. அந்த டைம்ல அவங்க ரெண்டு பேருமே நின்னு ரஜினி சார் கூட போட்டோஸ் எடுத்திருக்காங்க இல்லையா. சோ ரஜினி சாரோட வீட்டுலதான் போய் இவங்க பாத்திருந்திருக்காங்க. அந்த சமயத்துல ரஜினி சாருக்கு பின்னாடி அவர் வீட்டுல நிறைய ஷெல்ஸ்ல வந்து என்னெல்லாம் பிக்சர்ஸ் வச்சிருக்காங்க அப்படிங்கறத இப்ப பல பேருமே நோட்டீஸ் பண்ணிருந்திருக்காங்க. அந்த சமயத்துல ரஜினி சாரோட வீட்டுல இருக்கிற அந்த ஷெல்ஃப்ல பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ஜீசஸ் கிரைஸ்ட், இன்னொரு பக்கம் வந்து மெக்கால இருக்கிற போட்டோவும், ரெண்டதுக்கு அடுத்த பிக்சர்ல வந்து ரமண ரிஷி அவர்களுடைய போட்டோ தான் வச்சிருந்திருக்காரு. சூப்பர் ஸ்டார் வந்து எந்த அளவுக்கு ஸ்பிரிச்சுவல் ஆன ஒரு பர்சன் அப்படிங்கிறது பர்சனலா எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிறது அவங்க மதத்தை மட்டுமே அவர் சூஸ் பண்ணல, எல்லா மதத்தையுமே தான் சமமா தான் பாக்குறேன் அப்படிங்கறதுக்கான ஒரு எக்ஸாம்பிளா தான் இந்த போட்டோ பார்க்க பொழுதே தெரியுது. அது மட்டும் இல்லங்க, பேக்ரவுண்ட்ல பாக்குற எல்லா பிக்சர்ஸுமே அவர் லைஃப்ல எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத உணர்த்துற விதமா தான் இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் பிக்சர்ஸ் தான் அவர் வச்சிருந்திருக்காரு. அந்த வகையில ஒரு குறிப்பிட்ட பிக்சர் பாத்தீங்கன்னா ரெஜினா வின்சென்ட் அவர்களுடைய பிக்சர் தான் அவர் வச்சிருந்திருக்காரு. அவங்க இறந்துட்டாங்க, இருந்தாலும் அவங்க அம்மாவா கருதி தனக்கு பிடிச்சமான இந்த தாயுடைய போட்டோ எப்பவுமே நான் பாத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கறதுக்கான அர்த்தம் தான் அது. ஏன்னா 1979 அந்த டைம்ல ரஜினி சாருக்கு ரொம்ப கடினமான காலம் அது. சினிமால எப்படி சர்வை பண்றது அப்படின்னு கூட தெரியாம அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கிற சமயத்துல ரஜினி சாருக்கு யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா, ஏன் கடவுள் கூட வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் பல பேரும் நினைச்சிருந்தாங்களா. ஆனா ஒரே ஒரு ஆளா நின்னு உதவினதே ரஜினா வின்சென்ட் அவர்கள் மட்டும் தானா? ரஜினி அவர்களுக்கு அம்மா மம்மி அப்படின்னு சொன்னாலே அது ரஜினா வின்சென்ட் மட்டும் தானா? தர்ம யுத்தம் படப்பிடிப்பு சென்னையில ரஜினாவோட வீட்டுல நடந்த போது ரஜினா காட்டிய அந்த பாசம் தான் ரஜினி சார் மன அழுத்தத்துல இருந்து வெளிவரதுக்கு உதவியா இருந்துச்சா. அதே தான் அன்பும் அதே பாசமும் அவருடைய மனசுல நீங்காத இடம் பிடிச்சதுனாலதான் இன்னைக்கு அவங்களுடைய போட்டோவை தன்னுடைய வீட்டுல வச்சு அவங்களுடைய ஞாபகார்த்தமா அது பாத்துக்கிட்டே இருப்பாராம். அதுவும் முக்கிய பிரமுகர்களோட போட்டோவின் அடிப்படையில தான் அந்த போட்டோவுமே இருந்துச்சு. ஈவன் ரஜினி சாருக்கு லதாஜியோட கல்யாணம் ஆகும் போது கூட தன்னோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான நபர்களை மட்டும்தான் இன்வைட் பண்ணிருந்தாராம். அதுல ரஜினா அவர்களும் ஒரு பர்சனா. இதெல்லாம் பார்க்கும் போதே ரொம்ப பெருமையா இருக்குல்ல. தலைவர் அப்படின்னாலே அந்த தலைவர் மட்டும்தான். எல்லாத்துக்கும் மேல ரஜினி அவர்கள் டிரெக்டர் லோகேஷ் கனகராஜோட டிரெக்ஷன்ல அவருடைய 171st filmல லோகேஷ் கனகராஜ் அவர்கள் கூட தான் வர்க் பண்ண போறாங்க அப்படின்னு, மேபி அந்த பிலிம் வந்து ரஜினி அவர்களுடைய லாஸ்ட் பிலிமா கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரீசன்ட் டைம்ஸ்ல பேசப்படுது. ரீசெண்டா லியோ படத்துல மிஷ்கின் அவர்கள் நடிச்சிட்டு இருக்காரு இல்லையா. சோ தளபதி விஜய் இந்த படத்துல லீடா நடிக்கவே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. எல்லாத்துக்கும் மேல லோகேஷ் கனகராஜோட டிரெக்ஷன் அப்படிங்கறதுனால ஸ்பெஷலி இந்த பிலிம்க்கு ஒரு பெரிய ஹைப்பே இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது டிரெக்டர் லோகேஷ் அவருடைய அடுத்த படத்தை யாரை வச்சு பண்ண போறாரு அப்படிங்கிற சில டாக்ஸ் எல்லாமே சோசியல் மீடியா பக்கம் வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு இல்லையா. அப்படி விக்ரம் படத்தையே பார்த்து டைரக்டர் லோகேஷ் அவர்களுக்கு ரஜினி சாரே கால் பண்ணாரு அப்படின்னு, கண்டிப்பா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அடுத்த படத்துல ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஆல்ரெடி தெரிவிச்சிருந்தாரா. சோ அந்த ஆசைதான் கூடி சீக்கிரமா நிறைவேற போதான். டைரக்டர் லோகேஷுமே ஒரு ஒன் லைன் ஸ்டோரி வந்து ரஜினி அவர்களுக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னு, அந்த படத்துக்கான விலைகள் எல்லாமே லியோ படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா நடக்க இருக்கு அப்படின்னு, அனிருத் தான் இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்ட் பண்ண இருக்காரு அப்படிங்கிற மாதிரி டாக்ஸ் எல்லாமே போய்கிட்டு இருக்கு. அண்ட் ரஜினி அவர்களுமே ஓகே சொல்லிட்டாரா, மேபி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்க போற லாஸ்ட் பிலிமா கூட இது இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டைரக்டர் மிஷ்கின் இப்ப ரீசெண்டா ஷேர் பண்ணிருக்காரு. சோ இந்த அப்டேட்ஸ் எல்லாமே கேட்கும்போது ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. அண்ட் நீங்க எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ் மூலமா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா கிளிட்ஸோட இணைஞ்சிருங்க. விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட வேளவனுக்கு வாங்க. வேளவன்ல மட்டும்தான் குறைந்த விலை நிறைந்த தரம். வேளவனுக்கு வந்தா உங்க பணம் மிச்சம், மனசு மெச்சும். மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், ஏசியாஸ் கிரேட்டஸ்ட் பிராண்ட்ஸ். அட்மிஷன் ஓபன், அப்ளை ஆன்லைன்.